இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழ் ஊடாக. சரி, நாங்கள் இன்றைய நாளில் என்ன விடயத்தை பற்றி பேச போகிறோம் என்றால், பரீட்சை முடிவுகள் வந்திருக்கின்றது. அதாவது அப்போது உயர்தர பரீட்சை முடிவுகள் வந்திருக்கிறது. இந்த பரீட்சை முடிவுகளை வைத்தே பல வீடுகளில் பல ரணகளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் அறிகின்றோம். பத்திரிகைகளிலே வந்து பாராட்டு மலைகள் ஒருபுறம் இருந்தாலும், ஒரு பாடசாலை ரீதியாக மாணவர்கள் பெற்ற பெறுபர்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது, சிறந்த பெறுபர்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது மனதிலே அவ்வளவு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பலருக்கு. ஏனென்றால் 273,000 மாணவர்கள் நினைக்கின்றோம். அவற்றிலே 177,000 மேற்பட்ட மாணவர்கள் பல்கலை தகுதி என்கின்ற பொழுது, எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே கல்வி என்பது இவ்வளவு தூரம் பாரம்பரியமாக பேணப்படுகிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பல வீடுகளிலே வந்து இந்த பரீட்சை முடிவுகளை வைத்தே பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து வீட்டு பிள்ளை பாஸ் பண்ணியிருக்கும், தங்களுடைய வீட்டு பிள்ளை சில பிள்ளைகள் அந்த பக்கத்து வீட்டு பிள்ளையை விட குறைந்த பெறுபற்றை பெற்றிருக்கும். ஆனால் அந்த பிள்ளையும் பல்கலைக்கழக தகுதி பெற்றிருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டு பிள்ளை அல்லது அயல் வீட்டு பிள்ளை அல்லது சொந்தக்காரருடைய பிள்ளை, மாமா மகன், பெரியப்பா மகள், சித்தியினுடைய மகன், பெரியப்பா மகன் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூடுதலான ரிசல்ட்ஸை எடுத்திருப்பார்கள். அதில் வந்து போட்டிகள், பாகுபாடுகள், பிரிவினைகள் இவையெல்லாம் வந்து அங்கே இடம்பெறும். இங்கே என்ன காமெடி அல்லது இங்கே நகைச்சுவை என்னவென்றால், பலருடைய பரீட்சை முடிவுகள் வெளிவந்தாலும் இந்த பலருடைய முடிவுகள் வந்து சில வேளைகளில் வந்து சிறப்பானதாக இருந்திருக்கிறது. ஒரு 3A எடுத்து வைத்திருக்கிற ஒரு மாணவன் என்று வைத்துக் கொள்வோமே. உதாரணமே 2023 பரீட்சை முடிவுகளை 3A வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் வந்து பரீட்சை எழுதியிருக்கிறார் 2020, ஆனால் அவருக்கு வந்தது வந்து 3B ஆக இருக்கலாம் அல்லது 3S ஆக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த வருடம் வழியாக முடிவை வைத்துக் கொண்டு அப்பொழுது வழியாக முடிவுக்கு வைத்து சண்டை நடக்கும். பார், அந்தபடியும் இந்த வருஷம் வந்து இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கான், நீயும் படிக்கிற காலத்தில் எடுக்கிறியே 3B எடுத்து வச்சிருக்கேன். இப்படி ஒரு சொல்லை நாங்கள் ஒரு முட்டாள்தனமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைய காலத்தினுடைய பாடப்பிறப்பு, அந்த நேரத்தினுடைய வினாத்தாளுடைய தன்மை எல்லாவற்றையும் வைத்து தான் ஒரு மாணவன் அங்கே சாதித்திருக்கலாம். இங்கே வந்து இந்த பாடப்பிறப்பு இப்பொழுது படிப்பு, அதாவது இப்பொழுதைய பரீட்சை வினாத்தாளுடைய அமைப்பை பொறுத்து இந்த மாணவன் இந்த சிறந்த பரவேற்றை பெற்றிருக்கலாம். இதை வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த புத்திசாலிகளை போட்டி போட வைப்பது, புத்திசாலிகள் இவர்கள் அவர்கள் இவனா அவனா என்கிற போட்டி வரும். அதுதான் மிக ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். இப்போ நடந்த ஆண்டு பரீட்சை முடிவுக்கும் இப்பொழுது நடந்து முடிந்த பரீட்சை முடிவுக்கும் புத்திசாலித்தனத்தை மேம்பட்டு சண்டை பிடித்துக் கொள்வது அல்லது பெற்றோர்கள் திட்டுவது என்பது அறியாமையின் விடயமா அல்லது என்ன சொல்வது, பிள்ளைகளை இப்படி கவலைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம், அதாவது இன்னும் கொஞ்சம் அவர்களை ஊக்கப்படுத்தி படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணமா என்று தெரியவில்லை. ஆனால் இவ்வாறான ஒரு விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கு. அடுத்து இந்த பரீட்சை முடிவுகளிலே வந்து எங்களுடைய சொந்தக்காரர்கள் எடுத்த புள்ளிகளை நீ எடுக்க முடியவில்லை அல்லது என்னுடைய அண்ணனுடைய மகன் எடுத்தது போன்றால் எடுக்க முடியவில்லை என்று ஒரே வருடத்திலே வெளியாகிய பரீட்சை முடிவுகளுடைய ரேங்குகள் சர்ச்கோர்களை பார்த்து அதில் வந்து பிள்ளைகளை வந்து இது ஒவ்வொரு நாளுமே தினம் தினமே அவர்களை வந்து ஏதோ ஒன்று சொல்லி கொண்டிருப்பது அல்லது அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பது அல்லது அடுத்த கட்ட முடிவுகளை பற்றி சிந்திக்காமல் அவர்களை என்ன சொல்வது, சிலவர்களை சாப்பிட வந்தால் கூட அதைத்தான் சொல்லி காட்டுவார்கள். சில பெற்றோர் சாப்பிட வந்துட்டு வேற அவருடைய ரிசல்ட்ஸ் என்று சொல்வார்கள், அவன் இப்படியெல்லாம் எடுத்திருக்கிறான், அவனும் வேற இப்படியெல்லாம் படித்தோம், உன்னமேரத்தான் எல்லாம் கொண்டு தெரிஞ்சினாங்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இது பிள்ளைகளுக்கான மன அழுத்தங்களையும் மன விரக்திகளையும் தரக்கூடிய சொற்பிரயோகங்களாக பார்க்கப்படுகிறது. அதை விட இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த பரீட்சை பாடங்களினுடைய வகைகள் வேறு வேறாக இருக்கும். சில வழியில் ஒரு மாணவன் கலைப்பிரிவை தேர்வு செய்திருப்பான், அவன் 3A எடுத்திருக்கலாம். இன்னொரு மாணவன் பயாலஜியை தேர்வு செய்திருப்பான், அவன் வந்து 3S எடுத்திருக்கலாம். ஆனால் சில பெற்றோர்கள் அதில் விளக்கம் இல்லாமல் எப்படி சொல்வார்கள், பேர் அவன் 3A எடுத்திருக்கிறான், நீ எடுத்திருக்க 3S. அந்த பாடப்பிறப்புகள் என்பது சில வழியில் இந்த படியன் வந்து எடுத்த பாடம் வந்து கொஞ்சம் அவனுக்கு கடினமாக இருந்திருக்கலாம். பயாலஜிக்கல் பிரிவு வந்து கடினமாக இருக்கலாம் அல்ல, மேத்ஸ் பிரிவு கடினமாக இருக்கலாம். அவன் தன்னுடைய அந்த விடயத்திலே வந்து அவன் சிறந்த பெறுபேற்று எடுக்க முயற்சிப்பான், இப்படி வந்திருக்கும். ஆனால் நாம் என்ன, பாடங்களை ஒப்பிடுவதில்லை. கலையிலே 3A எடுத்தால் மாமா மகன், நீயும் கலை பாடத்தில் இல்லாட்டியும் பயாலஜியில 3A எடுத்திருக்கணும் என்ற ஒரு கட்டாயபூர்வமான நிபந்தனைகளும் சில இடங்களிலே இருக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இதிலிருந்து ஒரு முட்டாள்தனமான விடயங்களை பிள்ளைகள் எடுக்கக்கூடாது, அவர்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது என்பதற்கு பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விடயங்களை நாங்கள் இங்கே பேசுபொருளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பல இடங்களிலே பல வீடுகளிலே இந்த குமுறல்களை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா வீட்டிலும் சத்தமாக இருக்கும். என்ன காரணம் என்றால் இதுதான், பரீட்சை முடிவுகளை பெற்றோர் அறிந்த பின்பு பிள்ளைகளை ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அந்த விடயங்களிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது பரீட்சை முடிவுகளிலே நாங்கள் சாதாரணமாக ஒரு 3S எடுத்த மாணவன் கூட எல்லா விடயங்களிலும் சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவன் பல்கலைக்கழகம் தான் போக வேண்டும் என்பது அல்ல, பல்கலைக்கழகம் போகாவிட்டாலும் இன்று பலவிதமான
கல்வி முறைகள் தேர்வு முறைகள் இருக்கிறது, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், என்னுடைய பிள்ளை வைத்தியராக வந்தால்தான் விரட்டும், இல்லாவிட்டால் அவனுக்கு எனக்கு வைத்தியர் தான் அவன் பெற வேண்டும், அல்லது பொறியியலாளர் அவன் ஒரு இன்ஜினியராக தான் பெற வேண்டும், வேற படிப்பு தேவையில்லை. ஆனால் நாங்கள் நிற்க வேண்டும் அந்த பயாலஜிக்கல், அதாவது இந்த பயாலஜி என்று சொல்கிற பிரிவுக்குள்ளேயே பல பாடப்பிரிவுகள் இருக்கிறது. கேம்பஸுக்குள்ளே பல்கலைக்கழக தெரிவுக்கு வைத்தியத்துறை, அதாவது டாக்டர் மட்டுமல்ல, அதன் பின்பு கால்நடை மருத்துவர், வெவ்வேறு தனிப்பட்ட ஒவ்வொரு ரீதியிலான படிப்பு முறைகள் இருக்கிறது. அவர்கள் எடுத்த மார்க்ஸ் லெவலில் டூ பிசியாக இருந்தால் கூட விண்ணப்பிப்பதற்கான தகுதி இருக்கிறது. அவர்கள் பல்கலைக்கழக அனுமதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இல்லை எங்களுக்கு இது சரிவராது, அவர் வைத்தியரா மட்டும்தான் பெறணும் என்ற எதிர்பார்ப்பிலே தான் இந்த இவ்வாறான மோசமான விளைவுகள் குடும்பங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது, சண்டை பிரச்சனை என்று. ஆனால் நாங்கள் நேற்று ஒன்றை யோசிக்க வேண்டும், எங்களுடைய பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையிலே வந்து இத்தனை பேர் தான் பல்கலைக்கழகத்திலே மருத்துவராக பெற முடியும் என்கிற ஒரு தகுதி அடிப்படை இருக்கிறது. ஒரு மாவட்ட நாட்டு டிஸ்ட்ரிக்ட் ரீதியாகவும் சரி, இல்லை ஐலண்ட் வாயிலாகவும் சரி, இந்த ரேங்குக்குள்ளே தான் அவர்கள் அந்த பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கு அல்லது வைத்தியராக வரவோ இன்ஜினியராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பின்பு வருகின்ற மாணவர்கள் அடுத்தடுத்த பாடப்பிரிவுகளைத்தான் அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதை விடுத்து நாம் அவர்கள் போன்றுதான் பெற வேண்டும் என்றால் எல்லா பிள்ளைகளுமே வந்து திறமையானவர்களாகத்தான் இருக்கணும். ஒட்டுமொத்தத்திலே எல்லோருமே வைத்தியராக வந்துவிட்டால் யாருக்கு மருத்துவம் பார்ப்பது என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது, அதையும் சிந்திக்க வேண்டும். ஆகவே இன்று பாடப்பரப்புகள் நிறையவே பிரிவுகள் இருக்கிறது பல்கலைக்கழகங்களில். அடுத்தடுத்த நீங்கள் புள்ளிகளுக்கு ஏற்ற விதத்தில், அடுத்த செட்ஸ்கோர்களுக்கு அடிப்படையில், அடுத்த பாடப்பிரிவுகளுக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளைகளை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவது என்கின்ற ஒரு புறம் இருந்தாலும், பல்கலைக்கழகம் கிடைக்காத மாணவர்கள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தேசிய கல்வி கல்லூரிகளுக்கு சேரலாம், அல்லது ஆசிரியர் பயிற்சிகளுக்கான பயிற்சி கலாசாலைகள் இருக்கிறது, அங்கு பிள்ளைகள் படிக்கலாம், அல்லது டிப்ளமா செய்து ஒரு பட்டதாரியாக வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம், அல்லது ஒரு பாடத்துறையில் ஒரு சிறப்பான தகமைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்று பலவிதமான கல்வி முறைகள் இருக்கிறது. உயர் தொழில்நுட்ப பீடங்கள் இருக்கிறது, தொழில்நுட்ப பீடங்கள் இருக்கிறது. ஆகவே படிப்புக்கு எங்குமே பஞ்சமில்லை. நாங்கள் எந்த 3 இயர்ஸ், அதாவது 3 பாடங்களில் சித்தி எடுத்து விட்டால் போதும், முடிந்தவரை ஏதோ ஒரு கல்வித்துறையில் நாங்கள் சாதித்து கொண்டு போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வதில்லை என்பதுதான் கவலைக்கிடம். அவை பிள்ளைகள் குறைந்த புள்ளிகளை எடுத்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டியாக இல்லாமல் நாங்கள் ஏதோ தானோ நடக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு சிலருடைய நடவடிக்கை அப்படித்தான் இருக்கிறது. நீ என்னென்ன வினிச்சை, உனக்கு பிடிச்சதே படித்தேன்னு விட்டேன், நீ வேலை போனேன்னு என்னென்ற நிலைப்பாடே கொண்டு வந்து விடுகிறார்கள். அது தவறு. அந்த மாணவனுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அடுத்த கட்டம் இந்த கல்வித்துறை இருக்கிறது, இதை தேர்வு செய்து நீ இதிலே சிறப்பாவா, இந்த கல்வித்துறை உனக்கு பிடித்திருக்கிறதுனால இதிலே நீ படித்து நல்ல சிறப்பான ஒரு பட்டதாரியாக வரலாம் என்று பலவிதமான கல்வி முறைகள் எல்லாம் இருக்கிறது. அவை ஒருவர் தனக்கு பிடித்தமான துறையை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகளை தங்களுடைய பாடத்திட்டங்களுக்கும் பாடப்பிரிவுகளுக்கும் ஏற்ற விதத்தில் எடுத்து அவர்கள் சாதிக்கலாம். அதை நாங்கள் தவறாக பிள்ளைகளை என்ன சொல்ல வஞ்சகம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இன்று கதைக்கின்ற பொருள் இல்லையா? கட்டாயம் அண்ணா. அதுக்கு முதல்ல வந்து இந்த இதுல வந்து சித்தி அடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் வந்து எங்களுடைய சார்பாக சந்தோஷமான வாழ்த்துக்களை வந்து நாங்கள் பரிமாறிக்கொள்கின்றோம். அதாவது இன்று இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்பது போல உங்களுடைய கல்வியின் மூலம் நீங்கள் பல முன்னேற்றத்தை வந்து காண வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்தின் மத்தியில் இன்னும் பல மாணவர்கள் இளைஞர்கள் வந்து முன்னோக்கி இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பா வந்து அநேகமான பெற்றோர்கள் வந்து அண்ணா சொன்னது யோசித்து கொண்டே இருப்பீங்க, மற்றவர்களோடு உரையாடுகின்ற வேளையில் கூட கதைத்து கொண்டிருப்பீர்கள். அதாவது என்னுடைய பிள்ளை வந்து இவ்வாறாக எடுத்து விட்டு அவன் பாஸ் தான் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் காணாது, இப்படி எடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து கதைச்சு கொண்டே இருப்பாங்க. எப்படி எடுத்தாலும் ஒரு பிள்ளைக்கு வந்து எவ்வளவு தூரம் தன்னால் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்க ஒரு பிள்ளை படிக்கும். அதிகமாக வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தங்கிட்ட நாங்கள் திணிக்கின்ற வேளையில் அவர்களுக்கு அந்த விஷயத்துல வந்து அவர்களால் செய்ய முடியாது. ஒரு உணவு நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அந்த உணவையே நாங்கள் 3 வேளையும் ஒரு மாதத்துக்கு சாப்பிட முடியுமா என்று சொன்னால் சாப்பிட முடியாது. உதாரணத்துக்கு ஏன்னென்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒரு அளவோட தான் இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்பது போல ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் அந்த பிள்ளைக்கு வரும். அதை தாண்டி அந்த பிள்ளையை வந்து நாங்கள் ஊக்குவிக்கின்ற வேளையில் தன்னால் முடியும், அம்மா என்ன புஷ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற வேளையில் கொஞ்சம் அதிகமாக படிக்கும் என்று சொன்னால் படிக்கும். ஆனால் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு எப்பவுமே வந்து பெற்றோர்கள் இந்த கல்வியை வந்து அவர்களுக்கு திணிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இயற்கையாகவே படிக்க வேணும். படிக்கின்ற வேளையில் தான் அவர்களுக்கு தானாக வந்து அறிவு வரும். அம்மா சொல்கின்ற ஒரு வார்த்தைக்காக வந்து பிள்ளை படிக்குதுன்னு சொன்னால் அது கடமைக்கு படிக்கிறது தான் அர்த்தம். தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை, தன்னுடைய வருங்கால வாழ்க்கையை நேசித்து யோசித்து ஒரு பிள்ளை படிக்குமாயே அவன் நல்ல ஒரு பிரஜையாகத்தான் இந்த நாட்டில் வருவான். குறிப்பா எல்லாரும் சொல்வது போல சில பேர் சொல்லுவாங்க, அவன் யோசிச்சு கொண்டே இருந்தான், வடிவா படிக்கல, பிடியங்களோட பிரிஞ்சா வடிவா படிக்கல, அதான் சரியான ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கதை
தொலைச்சு கொண்டே இருப்பாங்க. நடந்தது நடக்கட்டும், அதை விட்டுட்டு நாங்க அடுத்து என்ன செய்ய போறோம் என்றதைத்தான் யோசிக்க வேணும். எல்லாருமே சொல்லுவாங்க தானே, நாங்களே சொல்லுவோம், கல்விக்கு வயது இல்லை, இல்லை கல்விக்கு வயது இல்லை, எந்த வயதிலும் நாங்கள் படிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இருக்கின்ற வேளையில், இந்த ஒரு ஒரு கஷ்ட காலகட்டத்துக்குள்ளே வந்து நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு கட்டத்துக்கு மீறி எங்களால் வந்து படிக்க முடியாமல் போயிருக்கும். எங்களுடைய பெற்றோர்கள் வந்து சில நேரம் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு கஷ்டம், உங்களை போல் எங்களால் படிக்க முடியலை, நாங்களும் படிச்சிருந்தால் உங்களை மாதிரி ஒரு உத்தியோகத்தில் வந்து இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி பல பேருடைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்வதை நாங்களே காதுகளால் வந்து கேட்டிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன, அவர்கள் அந்த காலத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனை. இப்போது என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது பிள்ளை நினைத்த உடுப்பை வாங்கி கொடுக்குறாங்க, படிக்கக்கூடிய வழியை அவங்க பெற்றுக் கொடுக்குறாங்க, தனியார் கிளாஸுக்கு அங்கே எங்கேன்னு அனுப்புறாங்க. அப்படி தாங்கள் செய்யாததை, அதாவது நான் படிக்கவில்லை என்பதற்காக என்னுடைய பிள்ளையும் அவ்வாறாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளைகளை தாய் தந்தை தங்களுடைய கஷ்டம் தெரியாமல் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற வேளையில் வந்து இன்னொரு விடயம் வந்து, இந்த எல்லாருக்குமே தெரியும், இந்த வாழ்வகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் எத்தனையோ பேர் வந்து இந்த உயர்தர பரீட்சையில வந்து சித்தி அடைந்துள்ள, அதாவது அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள போறாங்க. வாழ்வகங்கள் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், பெற்றோர்கள் உறவுகளால் வந்து கைவிடப்பட்ட பிள்ளைகள் வந்து அங்கு நல்ல ஒரு முறையில் வந்து ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டு சரியான ஒரு கல்வியை வந்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற வேளையில் அடுத்த கட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நோக்கிய அவர்கள் பயணிப்பார்கள். அதுபோல வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இனிமேல் படிக்க வேணும். சில பல பேர் வந்து இன்றைய நாளில் முந்த நாள் வந்த இந்த ஒரு சில நாட்களுக்கு முதல்ல வந்து இந்த உயர்தர பரீட்சையில் வந்து அவர்களால் வந்து சரியான முறையில் வந்து சரியான சித்திகளை வந்து பெற முடியாமல் இருந்திருக்கும். பல பேர் வந்து மன கஷ்டத்தோடு வந்து இருப்பீர்கள். பிள்ளைகள் வந்து சித்தி அடையவில்லைன்னு சொன்னால் பிள்ளையை புஷ் பண்ணுங்க, பரவாயில்ல ஒரு விஷயம் தானே போனது, அடுத்த முறை நீ போட்டு எழுது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை புஷ் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு மத்தியில் வந்து நல்லா படிச்சது இருந்தா படிக்கிறேன் படிக்கிறேன்னு இவ்வளத்து கிளாஸ்க்குள்ளா தெரிஞ்சது, ஆனா பாரு என்ன சித்தி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி அந்த பிள்ளையை கொண்டு போகணும்ன்றதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. மற்றவர்கள் முன்னு அவதூறாக பேசி அவர்களை மன கஷ்டத்துக்குள்ளாகி தற்கொலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த உயர்தரமாக இருக்கலாம், காப்போதர தர சாதாரண பரீட்சையாக இருக்கலாம், இவ்வாறு வருகின்ற வேளையில் எங்கோ ஒரு அவள சாவை வந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நடக்கக்கூடியதாக இருக்குது. ஏனென்று சொன்னால் பிள்ளை எதிர்பார்த்து படித்தது ஏதோ வந்தது ஏதோன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் பெற்றோர்கள் திட்டினார்கள், நீ எதுக்கு இவ்வளவு தூரம் படித்தனே அப்படின்னு சொல்லி இருக்கின்ற வேலையை அந்த பிள்ளைகளுடைய மனம் அதிகமாக தாக்கப்பட்டதன் காரணமாக தற்கொலைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கிறது. எனவே வந்து பெற்றோர்கள் உறவினர்கள் இந்த உயர்தர பரீட்சையில் வந்து சித்தி பெறாமல் குறைந்த புள்ளிகளை பெற்ற மாணவர்களை நீங்கள் அதிகமாக மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணுங்க, உன்னால் முடியும், நீ இதை கைவிடாமல் செய் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுங்க. அந்த பிள்ளைக்கு இன்னொரு ஆர்வம் வரும், நான் இவ்வளவு செய்தும் என்னுடைய உறவுகள் வந்து என்னை திட்டவில்லை, இவ்வளவு செலவழித்து உன்னை படிக்க வச்சு நீ எங்களுக்கு சரியான ஒரு பேரை எடுத்து தரையிலேன்னு சொல்லி யோசி கேட்க, சரி அம்மா இந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லி இன்னும் புஷ் பண்ணி அடுத்த வார அடுத்த எக்ஸாமில் வந்து நான் எழுதி பாஸ் ஆகணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்து பிள்ளை படிக்கும். ஆனால் பிள்ளையே நீங்கள் மனம் தாக்கம் படுகிற அளவுக்கு வந்து திட்டினீர்களாக இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைக்கு பெற்றோர்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே வந்து இப்போது இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து அவர்கள் மன கஷ்டப்பட்டு தேவையில்லாத முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு விஷயத்தை வந்து பெற்றோர்கள் உணர வேணும், இன்னொரு பிள்ளையோடு உங்களுடைய பிள்ளையை ஒப்பிட்டு பேசுவதை முதலில் நீங்கள் நிறுத்த வேணும். நீங்கள் இன்னொரு பிள்ளையோடு அந்த பிள்ளையை ஒப்பிட்டு பேசுகின்ற வேளையில் அதை யோசிக்கும், என்னை விட அவர் கூடியன்னு அம்மா இப்படி கதைக்கிறா, அப்பா அப்படி கதைக்கிறாங்க, சகோதரர்கள் இப்படி கதைக்கிறாங்க, அப்படி விட்டுருங்க, பிள்ளைகளை வந்து நீ முடியும் என்று சொல்லி அவங்களை புஷ் பண்ற வேளையில வந்து அவர்களால் நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும் இல்லையா? உண்மையிலே, அதாவது நாங்கள் எந்த ஒரு விடயத்திலும் வந்து பிள்ளைகளை வந்து அவர்களுடைய போக்கில் விட்டாலும் சாதாரணமாக அவர்களுக்கான கல்வி முறைகளில் அவர்களுக்கான அறிவு மட்டத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள், எந்த கல்வித்துறை அவர்களுக்கு சரி வருகிறது, அந்த துறைகளிலே அவர்களை வளர்த்தெடுக்க நாங்கள் முனைய வேண்டும். ஒரு மாணவன் தன்னுடைய பாடத்தெருவிலே குறைந்த புள்ளிகளை எடுத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு அந்த துறையிலே அவனுக்கு சரியான விளக்கங்கள் அல்லது அவன் சரியாக அந்த துறையை விரும்பாமல் கூட இருக்கலாம். ஆனால் கட்டாயப்படுத்தலே பெற்றோர்களுடைய விருப்பத்தின் பேரிலும் சில பேர் வாரான பாடத்தெருவுகளை தெரிவு செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அடுத்து உங்களுக்கு விளங்கிவிட்டது, பிள்ளைக்கு இந்த துறையிலே சரிவரவில்லை என்றால் அவன் அடுத்து எந்த துறையிலே ஆர்வமாக இருக்கிறான், அது எந்த துறையில் அவன் சாதிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை புரிந்து நாங்கள் விட வேண்டும். ஆனால் கல்வி என்பது வந்து நாங்கள் நினைப்பது போன்ற அல்ல, அது வந்து மாணவர்கள் மனம் வைத்து படித்தால் மட்டுமே அவர்களால் சாதிக்க முடியும். எங்களுடைய கஷ்டங்களுக்கும் எங்களுடைய
வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நிவாரணம் தருவதாக அதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய திறமை அவர்களுடைய பால் தான் இருக்கிறது. அவர்கள் கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டு கற்றால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த கல்வியிலே நாட்டம் இல்லாதபோது நாங்கள் துணிக்கின்ற பொழுது அவர்களுடைய சாதனை பயணம் தடைப்பட்டு விடுகிறது. அவர்களுடைய திறமை எங்கு இருக்கிறது? விளையாட்டுத்துறையாக இருந்தால் என்ன, கலைத்துறையாக இருந்தால் என்ன, இதர பல துறைகளாக இருந்தால் என்ன, அவர்கள் எதில் ஆர்வத்தை காட்டுகிறார்களோ அந்த துறையில் அவர்களை வளர்த்தெடுத்து அதில் ஒரு பட்டதாரியாக அவர்களை உருவாக்குவதற்கு நாம் சமூகம் மாற்றம் பெறும்போது தான் இந்த கல்வித்துறைகளிலேயே மாற்றங்கள் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியில் வந்து விடைபெறப் போன்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும். நாங்கள் என்னுடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி.